यूनिवर्सल अंड क्वांटिफायर्स मॉडल उंगलुक्कु 8 मार्क क्वेश्चन्स और सब क्वेश्चन पेपर्स वंदिरुक्कु ओकेवा सो क्वेश्चन पारुंगा அவங்களாவே டிஃபைன் இவங்களாவே இப்படி வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணிட்டாங்க ஓகேவா டபுள்யூ எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ஏ விமன் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ரிச் ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் ஐம் சாரி ரியல் நம்பர் ஆர் டூ ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அவங்களாவே நேம் கொடுத்துட்டாங்க ஓகேவா யூஸ் எக்ஸிஸ்டன்ஷியல் குவான்டிஃபையர் டு சிம்பாலைஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின் பாருங்கள் தேர் எக்ஸிஸ்ட் ஏ விமன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிள் வைஸாக எழுதணும் ஓகேவா தேர் எக்ஸிஸ்ட் ஏ விமன் ஓகேவா அப்படின்னா என்னது தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு இந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் விமனாக இருக்கும் எக்ஸ் இஸ் ஏ விமன்ற ஸ்டேட்மெண்ட் என்ன டபுள்யூ ஆஃப் எக்ஸ் அப்போது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் என்ன தேர் எக்ஸிஸ்ட் டபுள்யூ ஆஃப் எக்ஸ் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ விமன் அவ்வளோதான் தேர் எக்ஸிஸ்ட்ன்ற இடத்துல எந்த ஸ்டேட் எந்த ஒரு இங்கே ஜஸ்ட்டு நவுன் நவுனை பற்றி மட்டும்தான் இருக்குது அந்த நவுனுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் எதுவும் இல்லை சப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி இல்லை இல்லையா ஸோ அந்த இடத்துல நமக்கு வேறு எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ண முடியாது தேர் எக்ஸிஸ்ட் ஏ விமன் அப்போது தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் எக்ஸ் இஸ் ஏ விமன் அவ்வளோதான் அதோட ஸ்டேட்மெண்ட் ஓகேவா செகண்ட் ஒன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் சம்முன்னு போட்டாலே நம்ம என்ன பண்ணணும் தேர் எக்ஸிஸ்டும் போகணும் தேர் எக்ஸிஸ்ட் சம் ரியல் நம்பர்ஸ்க்கு தேர் எக்ஸிஸ்ட் போட்டோம் ரியல் நம்பர்ஸ் சம்முக்கு தேர் எக்ஸிஸ்ட் போட்டுட்டோம் இப்போது ரியல் நம்பர் ரியல் நம்பருக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன ஆர் ஒன் ஆஃப் எக்ஸு ஆர் ஒன் ஆஃப் எக்ஸு தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு இந்த எக்ஸுக்கு அது ரியல் நம்பராக இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பராக இருக்கும் அதான் அதோட மீனிங் ஸோ அப்போது ஆர் டூ ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணணும் தேர் எக்ஸிஸ்ட் போட்டால் அண்டு போடணும் ஃபார் எவ்ரி போட்டால் இம்ப்ளைஸ் போடணும் அதுதாங்க மீனிங் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து சொல்லி பாருங்கள் கரெக்டாக அமைஞ்சிரும் தே ஃபார் சம் ரியல் நம்பர்ஸாக ரேஷனல் நம்பர் சொல்லிட்டாங்க இல்லையா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு இந்த எக்ஸுக்கு இது ரியல் நம்பராக இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பராகவும் இருக்கும் ஓகேவா இதாங்க மீனிங் தேர்ட் ஒன் சம் விமன் ஆர் ரிச் சம் விமன் சொல்லியாச்சா அப்போ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு சம் விமன் விமன்றதுக்கு டபுள்யூ ஆஃப் எக்ஸ் போட்டாச்சு அந்த விமன் வந்து என்னவாக இருக்காங்க எந்த எக்ஸு தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் அந்த எக்ஸுக்கு விமனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரிச்சாக இருப்பாங்க ரிச்சாக இருக்கிறதுக்கான நோட்டேஷன் என்ன ஆர் ஆஃப் எக்ஸ் ஓகேவா ஆர் ஆஃப் எக்ஸ் இதில் உங்களுக்கு எழுதுறதுக்கு கண்டென்ட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை இல்லையா பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக எழுதணுன்றதுக்காக தான் இந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்குறாங்க புரியும் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க பி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் எ பர்சன் டி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ட்ரஸ்ட் அதர்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ரிவார்டட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் குட் கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் டீசிங் ஓகேவா ஸோ இதெல்லாம் அவங்க அவங்களாவே நோட்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சிம்பாலிக் ஃபார்ம் கொடுக்க போகிறோம் ஓகேவா சம் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் அதர்ஸ் ஆர் ரிவார்டட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா சம்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும் தேர் எக்ஸிஸ்ட் போடணும் ஓகேவா தேர் எக்ஸிஸ்ட் தேர் எக்ஸிஸ்ட் சம் பீப்புள் பீப்புளுக்கு நம்மளுக்கு நேம் இருக்குது பீப்புள் தான் எங்கள் சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்டு தான் எக்ஸ் இஸ் எ பர்சன் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் பீப்புள்னா தேர் எக்ஸிஸ்ட் எ பர்சன் பர்சன் யார் பி ஆஃப் எக்ஸ் ஹூ ட்ரஸ்ட் அதர்ஸ் தோ அந்த ஒரு பர்சன் இருக்கான் அந்த பர்சன் அதர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அந்த அதர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு டி ஆஃப் எக்ஸ் அப்போது அண்டு டி ஆஃப் எக்ஸு இவங்களாம் அவார்டு வாங்குறாங்க இந்த இந்த ஒரு பர்சன் அவர் அதர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறவர் என்ன பண்ணிடுறாரு அவார்டு வாங்குறாரு அவார்டு வாங்குறதுக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் சாரி ரிவார்டு ஓகேவா ஸோ தட் பர்சன் ஆர் ரிவார்டட் ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம சிம்பாலிக் ஃபார்மில் எழுதியாச்சு இப்போ அடுத்தது பி க்வெஸ்சன் என்ன இஃப் எனி ஒன் இஸ் குட் தென் ஜான் இஸ் குட் இஃப் தென் இங்கேயே வந்துருச்சு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ளிகேஷன் தான் போடணும் ஓகேவா எனி ஒன் எனி ஒன்னானது யாராவது ஒருத்தவங்க இருந்தாலே போதும் அப்படின்னா என்ன மீனிங் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் எனி ஒன் இல்லையா எனி ஒன்னா சம் பர்சன் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட்டு எனி ஒன்றுன்றதுக்கு பர்சன் சம் பர்சன் குட்டாக இருந்தாங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் குட்டு அந்த பர்சன் சாரி தேர் எக்ஸிஸ்ட் எ பர்சன் பி ஆஃப் எக்ஸு இந்த பர்சன் குட்டாக இருந்தாங்கன்னா குட்டாகிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேவா இது நான் இடம் பத்தலை அதனால் இப்படி எழுதிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் இஃப் தென்னு வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இம்ப்ளிகேஷன் போட்டுட்டோம் ஓகேவா
இம்ப்ளிகேஷன் போட்டாச்சு, இஃப் தென்னுக்கு இம்ப்ளிகேஷன் போட்டாச்சு, தென்னுக்கு அப்புறம் உங்களுக்கு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எழுதிடலாம், ஜான் இஸ் குட் இல்லையா. ஜானை பற்றினா இது எதுவும் இருக்கா, குட்டு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் குட். அப்போது ஜி ஆஃப் ஜான்னா என்ன மீனிங், ஜான் இஸ் குட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் சிலது, இங்கே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் மாற்றிக்கணும். அப்போது ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் குட், ஜி ஆஃப் ஜான்னா ஜான் இஸ் குட். அப்போது நம்மளோட இந்த இம்ப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன வரணும், ஜான் இஸ் குட். அப்போது ஜான் இஸ் குட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஜி ஆஃப் ஜான், ஹெச் ஜேஓஹெச்என், ஜி ஆஃப் ஜான். அப்புறம் வரதை கண்டுபிடிச்சிட்டோம். இஃப்க்கு அடுத்து உள்ளது தான் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். எனி ஒன், எனி ஒன்னா யாராவது ஒருத்தவங்க, தேர் எக்ஸிஸ்ட் எ பர்சன், அந்த பர்சன் வந்து குட்டாக இருந்தா, குட்டாக இருக்கிறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எ பர்சன், தேர் எக்ஸிஸ்ட் ரெண்டுக்கும் வெளியில் உள்ளது ஓகேவா. தேர் எக்ஸிஸ்ட் எ பர்சன் விச் பர்சன் இஸ் குட், தென் ஜான் இஸ் குட். அவ்வளோதான், நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை சிம்பாலிக்காக எழுதிட்டோமா, எஸ். அடுத்தது சி ஸ்டேட்மெண்ட், சம் ஒன் இஸ் டீசிங். சம் ஒன்றுன்றது சம்னால என்ன பண்ணும், தேர் எக்ஸிஸ்ட். சம் ஒன் என்ற இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, சம் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு. சம் ஒன் அப்போ அந்த பி ஆஃப் எக்ஸு, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு, அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, டீசிங். டீசிங்க்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோம் கியூ ஆஃப் எக்ஸ் ஓகேவா, எஸ் கியூ ஆஃப் எக்ஸ். என்னது டீசிங், டீசிங்க்கு வந்து கியூ ஆஃப் எக்ஸ், கரெக்ட் கியூ ஆஃப் எக்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருந்த அதே மாடலில் உள்ள ப்ராப்ளம் தான் இது. உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 8 மார்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஷின். கொஷின் பாருங்கள், கே ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களாவே நேம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒன்று தான், தேர் எக்ஸிஸ்ட் வந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அண்டு போடணும், ஃபார் எவ்ரி வந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இம்ப்ளைஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்களாவே இஃப் தென்னு கொடுத்துருந்தாலும் என்ன தான் பண்ணோம், இஃப்பு தென்னுக்கு தென் இருக்கிற இடத்துல இம்ப்ளைஸ் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன, பின்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக போடணும். இது மட்டும்தான் இங்கே கான்செப்ட் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கே ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ்ஏ டூ வீலர், எல் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ்ஏ ஸ்கூட்டர், எம் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் மேனுஃபேக்சர்டு பை பஜாஜ். ஸோ இது வந்து கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸிங் குவான்டிஃபையர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, எவ்ரி டூ வீலர் இஸ் எ ஸ்கூட்டர். எவ்ரி எவ்ரி போட்டால் என்ன சொல்லிடணும், ஃபார் ஆல் எக்ஸு, எல்லா எக்ஸுக்கும் டூ வீலர், டூ வீலர்னால் என்ன கொடுத்துருக்காங்க, கே ஆஃப் எக்ஸ். ஃபார் எவ்ரி எக்ஸ், எக்ஸ் இஸ் எ டூ வீலர், then it is it will be a scooter இல்லையா. ஸோ then f l of x, for all x என்ன உள்ளே என்ன பண்ணும், implies போடணும், for every x, x is a scooter, it is a I'm sorry, x is a two wheeler, then it is a scooter. அவ்வளோதான் second statement. there is a two wheeler ஓகேவா, there is a two wheeler அப்படின்னா there exist x, there is a two wheeler, two wheelerக்கு என்ன பேர், k of x. ஸோ இருக்கு பாருங்கள் k of x, there exist k of x, there is a two wheeler, there exist k of x, that is manufactured by Bajaj, there exist x two wheeler, இந்த two wheeler manufactured by Bajaj, அதுக்கு என்ன பேர், இந்த k of x manufactured by Bajaj, m of x ஓகேவா. That is not a scooter. ஸோ இந்த ஒரு டூ வீலர் அது பஜாஜ் கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, இஸ் நாட் இந்த டூ வீலர் வந்து என்ன கிடையாது, நாட் எ ஸ்கூட்டர். ஸோ நெகேஷன் ஆஃப் ஸ்கூட்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, எல் ஆஃப் எக்ஸ், நெகேஷன் ஆஃப் எல் ஆஃப் எக்ஸ். தட்ஸ் ஆல் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் இஸ் ஏ டூ வீலர். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு, டூ வீலருக்கு என்ன பேர், தேர் எக்ஸிஸ்ட் கே ஆஃப் எக்ஸ், தேர் இஸ் ஏ டூ வீலர், தட் இஸ் நாட் மேனுஃபேக்சர்டு பை பஜாஜ். அவ்வளோதான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸு, தேர் இஸ் ஏ டூ வீலர்,
இந்த டூ வீலரை யார் மேனுஃபேக்சர் பண்ணலை? பஜாஜ் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணலை. அப்போ நெகேஷன் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ். புரியுதா? ஸோ அது போல தான் நம்ம ப்ரீவியஸ் இதுலேயும் தட் இஸ் நாட் ஏ ஸ்கூட்டருக்கு ஸ்கூட்டர்னா எல் ஆஃப் எக்ஸ், நாட் ஏ ஸ்கூட்டர்னா நெகேஷன் ஆஃப் எல் ஆஃப் எக்ஸ் போட்டுட்டோம். அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், எவ்ரி டூ வீலர் தட் இஸ் ஏ ஸ்கூட்டர். ஓகேவா? எவ்ரி டூ வீலர் ஃபார் ஆல் எக்ஸு. இந்த ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் புரிஞ்சுங்க. எவ்ரி டூ வீலர் தட் இஸ் ஏ ஸ்கூட்டர். ஒரு டூ வீலர் ஸ்கூட்டராக இருந்ததுன்னா அது வந்து பஜாஜ் கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இதான இதோட மீனிங். ஒரு டூ வீலர் ஸ்கூட்டராக இருந்ததுன்னா அந்த ஒரு டூ வீலர் எடுத்துக்கிறோம், அது ஸ்கூட்டராக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூட்டராக இருந்ததுன்னா தான் பஜாஜ் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபார் ஆல் போட்டாச்சு. ஒரு டூ வீலர், டூ வீலருக்கு கே ஆஃப் எக்ஸு, அந்த கே ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலையே கே ஆஃப் எக்ஸ், அது யார் மேனுஃபேக்சர், அது 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 என்னது ஆக்சுவலாக ஸ்கூட்டர், ஸ்கூட்டர்னா கே ஆஃப் எக்ஸ். இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க? எம் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மீனிங். இந்த இடத்துல இம்ப்ளைஸ் கிடையாது. அதாவது ஒரு டூ வீலர், அந்த டூ வீலர் ஸ்கூட்டராக இருந்ததுன்னா ஒரு டூ வீலர் எடுத்துக்கிறோம், அது ஸ்கூட்டராக இருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, பஜாஜ் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதானே இதோட மீனிங். ஸோ ஒரு டூ வீலர், அது ஸ்கூட்டர், டூ வீலராகவும் ஸ்கூட்டராகவும் இருந்ததுன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணது பஜாஜ் கம்பெனி, அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டாக வந்துருச்சா? எவ்ரி ஸ்கூட்டர், எவ்ரி டூ வீலர் ஸ்கூட்டராக இருந்துச்சுன்னா, எவ்ரி எக்ஸு இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பஜாஜ் கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ் எழுதிட்டோம். உங்களுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கொஷனுக்கு இது தான், பட் இதுக்கு 8 மார்க் இல்லையா. ஸோ நம்மளோட அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போடணும், தட்ஸ் ஆல். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸை குவான்டிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸில் படித்தோம் இல்லையா, அதே ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் டிரைவ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.